Hi friends, welcome and welcome to ALB Creations. Last video la cotton cloth use panni headphone cushion cover eppadi ready pandradun paathom. Indha video la t-shirt fabric adhavad stretchable fabric la headphone cushion cover eppadi ready pandradun paakalam. Cotton cloth ku use panna method vida indha method romba simple a irukum. First headphone cushion diameter measure panikalam. Indha cushion ah endha alavukku cover panna poromo andha alavukku diameter measure panikkanum. 4 inches irukku. Idhila indha maari measure panikkanum. இதலயும் 4 இன்சஸ் இருக்கு இது புது ஹெட்போன் இதுல இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கவர் தான் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கவர் சீக்கிரத்துல கிழிஞ்சிரும் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நம்ம ஹேர்ல இருக்க ஆயில் எல்லாம் ஈஸியா அப்சார்ப் பண்ணும் சோ இது சீக்கிரத்துலயே ஸ்பாயில் ஆயிடும் ஆபீஸ்லயோ ஸ்கூல்லயோ ஒரே ஹெட்போனே நிறைய பேர் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் சோ அந்த மாதிரி டைம்ல ஃபார் ஹைஜெனிக் ரீசன் நமக்குன்னு ஒரு கவர் வெச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கவரை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடலுக்கு இன்ச் டேப்பை உள்ள இன்சர்ட் பண்ணி மெஷர் பண்ணிக்கணும் இதலயும் 4 இன்சஸ் இருக்கு நம்ம மெஷர் பண்ண டயாமீட்டர் வேல்யூ கூட 1 இன்ச் ஆட் பண்ணி அந்த அளவுக்கு ரெண்டு சர்க்குலர் பீசஸ் கட் பண்ணிக்கணும் சோ 4 plus 1 5 இன்சஸ்க்கு ரெண்டு பீஸ் எடுத்துக்கணும் அதர்வைஸ் cloth of 4 fold பண்ணி 2 1/2 இன்ச்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி சர்க்குலர் பீசஸ் கட் பண்ணிக்கலாம் தின் எலாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ரப்பர் பேண்ட் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் அரௌண்ட் ஒரு 4.5 ஆர் 5 இன்சஸ்க்கு ரப்பர் பேண்ட் இருந்ததுனா அதை டைரக்டா அப்படியே வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் ரப்பர் பேண்டை கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பெரிய ரப்பர் பேண்டா இருந்ததுன்னா அதோட சைஸை நம்ம 4.5 இன்சஸ்க்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஒருத்துல ரப்பர் பேண்டை வச்சு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஈவனா கொஞ்சம் கொஞ்சமா ஃபோல்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணணும் கையில ஸ்விட்ச் பண்றதே ரொம்ப ஈஸியா இருக்கும் எலாஸ்டிக்கை மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நூலும் லூஸா இருக்கணும் அப்பதான் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் கவரை மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இது ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்ன்றதுனால ரப்பர் பேண்டை டைரக்டா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியாது ரெடிமேட் கவர் மாதிரியே இதுவும் நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கிறதுனால பெரிய சைஸ் குஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோ இயர் பேட் குஷன் கவர் அழகா ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஹெல்மெட் கேப் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு டிஷர்ட்டோட இன்னொரு ஸ்லீவையும் பாக்கெட்டையும் யூஸ் பண்ணிக்க போறேன் இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்காம தையல் பிரிச்சு எடுத்துக்க போறேன் ஃபேப்ரிக்ஸ்ல தையல் பிரிக்கிறதுக்கு இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆக்சசரி ஃபேப்ரிக்ஸ்ல தையல் பிரிக்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்கா இருக்க ஆக்சசரி இந்த ஆக்சசரி யூஸ் பண்ணும்போது ஃபேப்ரிக்கை ஸ்பாயில் பண்ணாம தையலை மட்டும் குயிக்கா பிரிச்சிடலாம் ஸ்லீவ் பாக்கெட் ரெண்டுத்துலேயும் தையல் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இது ஹோமோல் சைட் இது ஸ்லீவ் எண்ட் ஜஸ்ட் இதை நம்ம ஹெட் மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே மடித்து தைச்சிருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கிறது அதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லீவ் எண்டோட சுற்றளவை மெஷர் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் இருக்குது இந்த ஸ்லீவ் எண்டை ஒரு சர்க்குலர் பீஸில் கவர் பண்ணணும் இந்த சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ரேடியஸை இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கணும் நியரஸ்ட் டு லெசர் குவார்டர் வேல்யூக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ தட் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிளாத்தை 4 ஃபோல்ட் பண்ணி 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இந்த ஹோமோல் சைடில் சிங்கிள் ஃபோல்டோ இல்லை டபுள் ஃபோல்டோ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பீஸோட நல்ல சைடும் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்ன்றதுனால ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி பின்னில் ஜாயின் பண்ணி செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ தட் நம்ம ரீஒர்க் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்குலர் பீஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த மாதிரி மைனர் டிஃப்ரென்ஸை ஸ்டிச் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் பட் இந்த டிஃப்ரென்ஸ் நிறைய இருந்ததுன்னா சர்க்குலர் பீஸோட சர்க்கம்ஃப்ரென்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அகெயின் இதே மாதிரி பின்னில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சிங்கர் சிம்பிள் மிஷினில் ஓவர்லாக் ஃபூட்டரை யூஸ் பண்ணி ஓவர்லாக் ஸ்டிச்சிங்கில் இதை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் இதோட செட்டிங்ஸ் த்ரெட் டென்ஷன் 4 த்ரெட் வித் 4 ஸ்டிச் பேட்டர்ன் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சென்டரில் இருக்க ப்ளூ ஸ்டிச்சஸ் இதுக்கு ஓவர்லாக் ஃபுட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்டிச்சிங் பேட்டர்ன் இது தான் ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆயிருக்கு டிஷர்ட் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தை ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணணும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஓவர்லாக் ஸ்டிச்சிங் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் ஓவர்லாக் ஸ்டிச்சிங்லேயே கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு ஊசி நூல்லையோ இல்லை நார்மல் மிஷின்லேயோ கூட நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்ன்றதுனால எந்த சைஸ் ஹெட்டுக்கும் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் இது ஃப்ரண்ட் சைட் சைடில் காதும் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும் இது பேக் சைட் நம்ம பேக் நெக் வரைக்கும் கவர் ஆகும் ஸ்லீவோட பேட்டர்னில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் ஹெல்மெட் கேப்பாக அழகாக கன்வெர்ட் பண்ணியாச்சு இதுவுமே ஒரு டிஷர்ட்டோட ஸ்லீவ்லேருந்து தான் ரெடி பண்ணது இது ஜஸ்ட் நார்மல் ஸ்டிச்சில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் சில ஸ்லீவில் ஸ்லீவ் எண்டில் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பீஸை கட் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஸ்லீவோட லென்த் இன்னும் கம்மி ஆகும் பார்த்தீங்கன்னா அதனால தான் இதோட இந்த லென்த் கம்மியாக இருக்குது பட் அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை
இது ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்ன்றதுனால நம்மளோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இதை வேர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹெல்மெட் கேப் ஸ்வெட்டை நல்லா அப்சார்ப் பண்ணும், அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும். இதுவும் நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ரெடி பண்ண ஸ்ட்ரெச்சபிள் ஹெட்ஃபோன் குஷன் கவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லெதர் கவர் ஆல்மோஸ்ட் கிழிஞ்சிட்டு, ஸோ இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கவருக்கு பதில் இப்போ நம்ம ரெடி பண்ண கவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் லெதர் கவர் போட்டிருக்கும் போது அது மேலேயே வச்சு மெஷர் பண்ணும், பட் அந்த கவரை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போட போகிறோம். பட் இது ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்ன்றதுனால பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும், லூஸாலாம் இருக்காது. இந்த ஹெட்ஃபோனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் குஷனுக்கு கூட இது பர்ஃபெக்டாக செட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த லெஃப்ட் ஓவர் டிஷர்ட்டில் வேறு என்னென்ன யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸ் பண்ணலான்னு ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கும் ஏஎல்வி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.